மாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே இப்படி தொடங்குகின்றது இன்றைய பாசுர பாட்டு. சொன்னது போல வீட்டிலே இந்த பாசுரங்களை தினம்தோறும் பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறீர்களா? தேன் எப்படி இருக்கும், கற்கண்டு எப்படி இருக்கும், அமுதம் எப்படி இருக்கும், இந்த பாசுரங்களை காலை வேளையிலே சொல்லி தந்து பிள்ளைகள் பாட கேட்டுத்தான் பாருங்களேன். அத்தனை அமிழ்தம் அது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறையுமாய் என் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்ன முன்ன மாற்றாதை அம்மானி, நேய நிலை கதவம் நீக்கேலோரம் பாவாய் என்ற ஆண்டாளின் திருப்பாவை. நமக்கெல்லாம் நாயகன் யார்? நந்தகோபன். அவனுடைய மாளிகையை பாதுகாக்கும் காவலனே, வாயிற் காப்பவனே, மணிகளோடு கூடிய அந்த மணிக்கதவு அதை கொஞ்சம் திறந்து விடு. மாயச் செயல்கள் புரிபவன், கரிய நிறத்தவன் அந்த கண்ணன், ஆயர்குல சிறுமியர்களான எங்களுக்காக ஒலி எழுப்பும் பறையை தருவதாக நேற்று வாக்களித்தான். அவனை பாடி துயில் எழுப்பி பறையை பெற்றுச் செல்ல நாங்கள் மார்கழி நீராடி வந்திருக்கின்றோம். உன் வாய் திறந்து மறுத்து விடாமல் எங்கள் வேண்டுகோளை ஏற்று இந்த கதவை திறக்க வேண்டும் என்று வாயில் காப்பூனை பார்த்து கோதை பாடுகின்றாள். கதவு திறக்க வேண்டும். ஆம், நம் மனக்கதவும் திறக்க ஆண்டாளின் திருப்பாவை